அண்ணாமலை வந்து ஒரு அறவே காட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கோரிக்கை வச்சிருக்கிற முதலமைச்சரை குறை சொல்றாருன்னா அது அண்ணாமலையில சிந்து அண்ணாமலையினுடைய சிந்தனையில ஏற்பட்டிருக்கிற கோளாறை தவிர வேற ஒன்றும் இல்லை. நம்ம வீர சவடால் பேசுகிற நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்கள் எதிர்கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையை பற்றியும் பேசாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய நியாயமான கோரிக்கைகளை வைத்த போது அவைகளை பற்றி எல்லாம் எதுவுமே பேசாமல் அவர் மாட்டுக்கும் எதையோ ஒன்று பேசிட்டு போயிருக்கிறார். நான் இப்படியெல்லாம் பேசினா எங்கள் காதுக்கு எட்டாது என்று மோடி சொல்லுவாரேயானால் உங்களுக்கு எந்த மொழியில் பேசுனா புரியுமோ, எப்படி பேசுனா உங்கள் காது செவிப்பறை கிழியுமோ, அந்த அளவுக்கு பேசுவதற்கு மக்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலையை நாளுக்கு நாள் உயர்த்திவிட்டு இந்த 8 வருஷத்தில் 20 முறை உயர்த்திட்டு 2 முறை உயர்த்தினதை பெரிய 2 முறை குறைச்சதை பெரிய சாதனையாக பேசுகிற சவடால் பேசுகிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய பிரதமர். மோடியினுடைய ஆட்சியில் அதானி அம்பானி போன்றிருக்கிற கார்பரேட் மக்கள் கார்பரேட் முதலாளிகளை கொழுக்க வைப்பதும் ஏழை எளிய சாதாரண மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விலைகளை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். நாடு தழுவிய அளவில் நடைபெறுகிற மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை கண்டித்த இயக்கம் தமிழகத்திலே இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து ஒரு மகத்தான இயக்கத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய தலைவர்கள் இங்கே சொன்னதைப் போல 25ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு இந்த இயக்கம் இங்கே நடைபெறுகிறது. நேற்றைய தினம் தமிழகத்திற்கு விஜயம் செய்திருக்கிற நம்ம வீர சவடால் பேசுகிற நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்கள் எதிர்கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையை பற்றியும் பேசாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய நியாயமான கோரிக்கைகளை வைத்த போது அவைகளை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல் அவர் மாட்டுக்கும் எதையோ ஒன்று பேசிட்டு போயிருக்கிறார். நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், இந்த நாடு இன்றைக்கு தமிழகம் விலைவாசி உயர்வாலை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 1500க்கு மேற்பட்ட பஞ்சாலைகள் தமிழகத்திலே இயங்க முடியாமல் 15 நாட்களுக்கு மூடுவது என்று அறிவித்து விட்டார்கள். 35000 ரூபாய்க்கு வித்த ஒரு கெண்டி பருத்தி விலை மோடி ஆட்சியிலே 120000 ரூபாய்க்கு உயர்ந்து விட்டால் நாங்கள் எப்படி தொழிலை நடத்த முடியும் என்று அவர்கள் மூடியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 20 லட்சம் தொழிலாளிகள் அதிலே பணியாற்றுகிற தொழிலாளிகள் இன்றைக்கு வேலை எழுந்திருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலையை நாளுக்கு நாள் உயர்த்திவிட்டு இந்த 8 வருஷத்தில் 20 முறை உயர்த்திட்டு 2 முறை உயர்த்தினதை பெரிய 2 முறை குறைச்சதை பெரிய சாதனையாக பேசுகிற சவடால் பேசுகிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய பிரதமர், அதே போல் நிதியமைச்சர். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி, உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலில் 10% எத்தனால் கலக்கிறாங்க, அரசாங்கமே கலந்து விற்கிது. கலப்பட பெட்ரோல் தான் இப்போ வழங்கப்படுது, அதை 20% உயர்த்த போகிறாங்க. ஆனால் எத்தனால் விலை குறைவாக இருந்தால் கூட அதனால் கிடைக்கக்கூடிய பலன், அந்த விலை குறைப்பு என்பது அறிவிக்கப்படவில்லை. அதெல்லாம் இன்றைக்கி வந்து பெட்ரோலிய கம்பெனிகள் தான் அதிலே லாபம் அடைகிறார்கள். ஆகவே இந்த மோடியினுடைய ஆட்சியில் அதானி அம்பானி போன்றிருக்கிற கார்பரேட் மக்கள் கார்பரேட் முதலாளிகளை கொழுக்க வைப்பதும் ஏழை எளிய சாதாரண மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விலைகளை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். கருப்பு பணத்தை பறிமுதல் பண்ணுவோம், 15 லட்சம் ரூபாயை பேங்கில் போடுவோம்னு சொல்லி 8 வருஷம் ஆச்சு. எங்கே கருப்பு பணத்தை பிடிச்சாரு யார், எங்கே ஒரு 15 ரூபா கூட போடல. இதுன்னு சொல்ல போனால் நம்மகிட்ட இருக்கிற பேங்கில் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தினம் பணம் குறையுதுன்னு. எனவே இப்படிப்பட்ட இந்த மோடி அரசை எதிர்த்து ஒரு பலமான இயக்கத்தை நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து இந்த மகத்தான பேர் இயக்கத்தை தமிழகத்திலே தொடங்கியிருக்கிறோம். இந்த இயக்கம் நாளுக்கு நாள் இன்னும் விரிவு பெறும். ஒரு வலுவான மக்கள் இயக்கத்தை நடத்துவதன் மூலம்தான் முத்தரசன் சொன்னதைப் போல இலங்கையிலே ஏற்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட கொந்தளிப்பான நிலைமை உருவானால்தான், அதாவது இப்படியெல்லாம் பேசுனா எனக்கு புரியாது, நான் இப்படியெல்லாம் பேசுனா எங்கள் காதுக்கு எட்டாது என்று மோடி சொல்லுவாரேயானால் உங்களுக்கு எந்த மொழியில் பேசுனா புரியுமோ, எப்படி பேசுனா உங்கள் காது செவிப்பறை கிழியுமோ, அந்த அளவுக்கு பேசுவதற்கு மக்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு முழுவதும் 1000000கணக்கான மக்கள் நேற்றும் இன்றைக்கும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எங்கள் 4 கட்சிகளின் சார்பிலே வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து
எதிர்காலத்தில் மேலும் வலிமிக்க இயக்கத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தமிழக முதல்வர் நேற்று வைத்த கோரிக்கை, பிரதமர் இருக்கும்போது தமிழக முதல்வர் வைத்த கோரிக்கை ஒரு அரசியல் நாடகம் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு. இல்லை இல்லை, அது அது நம்ம சொல்லலாம். அதாவது அண்ணாமலை வந்து ஒரு அறவே காட்டுத்தன அண்ணாமலை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு அரசியல் பண்பில் மாநில முதலமைச்சர் நியாயமான கோரிக்கைகளை வைக்கிற போது நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் வருகிற மேடையில் வேறு என்ன கொலுமண்டமாக வச்சு முதலமைச்சர் பேசுவார், கொலு கோலாட்ட விழாவை நடத்துவார். தமிழக மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைக்கிறாரு. நீண்டகால கோரிக்கையை முன்வைக்கிறாரு. பிரதமர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைங்கிறத பற்றி அண்ணாமலை பாயே திறக்கலை. ஆனால் கோரிக்கை வச்சிருக்கிற முதலமைச்சரை குறை சொல்கிறாருன்னா அது அண்ணாமலையை சிந்த அண்ணாமலையினுடைய சிந்தனையில் ஏற்பட்டிருக்கிற கோளாறை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு தான்.